நான் தினம் ரெண்டு கிளவியலோடு தானே பட்டிமன்றம் போய்கிட்டு இருக்கேன் அது கூட எப்படியா நம்மளுக்கு தெரியாம இருக்க நடுவர்கள் என்ன சொன்னீங்க அந்த கோல்டன் வேர்ட்ஸ் மறுபடியும் சொல்லுங்க பாப்போம் கோல்டன் வேர்ட்ஸ் ஆர் நாட் ரிபீட்டட் இல்ல பரவாயில்ல பரவாயில்ல பழக்க தோசில் உங்களுக்கு ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னை பற்றி என்ன சொன்னீங்க அந்த கோல்டன் வேர்ட்ஸை சொல்லுங்கள் உங்களை பற்றி அதாவது கிழவிங்க பாசா எப்படி தெரியும் கேட்டேன் ரெண்டு கிழவிகளோட தானே பட்டிமன்றம் போறேன் அப்ப எனக்கு அப்படி தெரியாம இருக்கும் யார தான் சொன்னீங்கன்னு சொன்னேன் நடுவர் நீங்க கைதுடா

நீங்க கூட கிழவன்தான் எது நீங்க கூட கிழவன்தான் நான் மார்க்கண்டேன் என்றும் இளமையாக இருக்கக்கூடியவன் என்னுடைய வயசை யாருமே கணிக்க முடியாது ஆதார் கார்டில் அட்ரஸ் மாத்தி கொடுத்த ஒரே ஆள் நான் நடுவர்வர்களே இப்ப அத மாத்த முடியாம தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் ஆதார் கார்டில் அட்ரஸ் மாத்தி கொடுப்பீங்க ஆதார் கார்டுலயே அழகா இருக்கிற ஒரே யூத்து திருச்சி அன்னலட்சுமி சத்தியமா சொல்றேன் யாரா இருந்தாலும் இந்த டிவியை பாத்துக்கிட்டு இருக்கவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தயவு செய்து எந்திரிச்சு போய் உங்கள் விட்டு ஆதார் கார்டை மட்டும் எடுத்து பாருங்கள் சூப்பர் இவன் எவெல்லாம் அழகாக இருக்குன்னு நினைக்கிறானோ அவெல்லாம் ஆதார் கார்டை பாருங்கள் எடுத்து வச்சுருப்பாங்க பாருங்கள் அதுவும் இந்த ஆதார் கார்டு எடுக்கையிலே ஊரில் விளம்பரப்படுத்துவாங்க பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி நம்ம ஊருக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஆதார் கார்டு எடுக்க வராங்க ஆதார் கார்டு எடுக்காதவெல்லாம் வந்துருங்கன்னொன்னு இந்த பொம்பளை என்ன ஒன்று தெரியுமா ஏக்கா உன்கிட்ட சேலையை கொடுவேன் சத்த கட்டிட்டு போயிட்டு தரேன் ஏக்கா உன்கிட்ட ரெட்ட வடத்தை கொடுவேன் உம்ட்ட செயினை கொடு உங்கட்டு மோதரை கொடுத்தனு வாங்கிட்டு போயிட்டு முப்பது ரூபாய்க்கு பூ வாங்கி முன்னாடி தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி போய் உட்காருமா இப்படி போய் உட்காருங்க உட்காந்தோடனே எடுத்தாச்சு போமா அப்படிம்பாங்க

டெஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையை வெறுத்து போயிடும் கட்டைய கொடுப்பாங்க வரக்குன்னு டுவெண்ட்டி டொன்னா அப்படி அடிக்கிறேன் தெரியாது போடுறேன் தெரியாது அது ஒரு நம்மளுக்கே ஒரு உத்வேகம் வந்து அட்ரா 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 ஆறான்னு வச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ புரோ கபடி பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டி மெனக்கட்டு புரோ கபடி பார்க்குறான் அதான் அதான் இருபது புரோ கபடி சூப்பராக இருக்குமா பார்த்துட்டு ம் அடிச்சு பார்த்துட்டு என் கொண்டாடி சொல்றா பக்கத்து வீட்டுக்கு அறிக்கிட்டு போய் 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 ஊரில் ஒரு அம்மா சொன்னிச்சு போயும் போய் இந்த கபடி விளாட்ற உன்னை கட்டினது தப்பா போச்சு அப்படின்னுச்சு யாமான் கேட்குறேன் வீட்டுக்குள்ளே ஒடியாரான் சார் தொட்டு அவுட் அவுட்டுன்னு ஓடி போயிடுறேன் நாங்கள் குடும்பமே சேர்ந்து இழுத்து போட்டாலும் காலையில் எங்கள் அப்பா காணா எங்கள் அப்பா காணாம நிற்கிறேன் அப்படின்னுச்சு இன்னொரு அம்மா சொன்னிச்சு போயும் போய் இந்த கொத்தனார கல்யாணம் பண்ணது தப்பா போச்சு யாமான் கேட்குறேன் அதான் எழுபது எழுநூறுவா சம்பளம் வாங்க வரங்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நான் ஏதாவது தப்பு பண்ணா கலவையை கிளறுற மாதிரி கிளறேன் அவன் ஏதாவது தப்பு பண்ணா பூஜை முழுகி போடுறான சார் அப்படின்னு இன்னொரு அம்மா சொன்னுச்சு போயும் போய் இந்த மைசெட் ஆபரேட்டர் கல்யாணம் பண்ணது தப்பா போச்சு தப்பா இருந்தாலும் கலையாதானே இருக்காரு உங்களுக்கு தம்பி ஒன்னே சொல்லப்பா நீ பாட்டுல வயரை பிடிங்கி வயலை சொல்லி விட்டு போயிடாத நாளைக்கு பொழப்பு இருக்கு ஏமான்னு கேக்குறேன் தட்டுல சோத்த போட்டு ரசத்தை ஊத்த விட மாட்டான் சார் பேனா மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சிருக்கான் வச்சு பார்த்து சப்பல பத்தலை சப்பல பத்தலை சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு

வேலை இது மாதிரி லைட்டை போட்டு உட்கார்ந்துருக்க சொல்லாம விட்டுச்சு கிங் நாமக்கல் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் மண்ணின் மனசாட்சி